Good morning students. Now this week we learn preparation of final accounts from incomplete records. We have already known opening capital, how to calculate the closing capital, how to calculate the opening capital and how to calculate the profit. This were only 2 mark and 3 mark sums ways. Okay. Now finally prepare the final accounts in incompleted records. அதாவது நான் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, அதாவது தனி சின்ன ஸ்மால் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு நம்ம இன்கம்ப்ளீட்டட் ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. அந்த ரெக்கார்டை நம்ம ஹவு டு கால்குலேட் தி க்ளோசிங் கேபிட்டல், ஓப்பனிங் கேபிட்டல் அண்ட் தென் ப்ராஃபிட். ஸோ அதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் க்ரெடிட் சேல்ஸ் அண்ட் டெபிட், க்ரெடிட் பர்ச்சேஸ் and total sales, total purchase, and then move to final accounts. Prepare the trading and profit and loss account. So, adellam calculate pannumna, we have know that what are the process. Nammal enna process therinjadha nam calculate panna mudiyum. Sariya? Now started preparation of final accounts. When books of accounts are incompleted informations recording revenues, expenses, assets and liabilities is no fully. Hence, it becomes difficult to prepare the trading and the profit and loss account and balance sheet. But the available data, the missing figures can be found out of the final accounts can be preferred. So, என்னென்ன மிஸ்ஸாக இருக்கோ அந்த ஐட்டத்தை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் பேலன்ஸ் ஷீட் டேர்ம்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அ ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பை அசர்டைன் ஓப்பனிங் கேபிட்டல். எஸ், அசர்டைன் ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க தெரியும். நெக்ஸ்ட், மிஸ்ஸிங் ஃபிகர்ஸ் மஸ்ட் பி ஃபவுண்ட் இன் த அவைலபிள் டேட்டா. ஸோ என்னென்ன ஃபிகர் நம்ம பார்த்தோம், ட்ராயிங்ஸ் கண்டுபிடிக்க தெரிஞ்சு, அடிஷ்னல் கேபிட்டல் கண்டுபிடிச்சிடலாம் அண்ட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கலாம், ஓப்பனிங் கேபிட்டல் கண்டுபிடிக்கலாம். ஸோ என்ன ஃபிகர்ஸ் மிஸ்ஸிங்காக இருக்கோ அந்த ஃபிகர்ஸை நம்ம கால்குலேட் பண்ண தெரியும். ஸோ நாவ் திஸ் கேன் பி டன் பை ப்ரிப்பேரிங் மெமோரண்டம் அக்கௌண்ட்ஸ் பை த making necessary adjustment by existing figures. For example, it may become necessary to prepare the cash book, find out the missing items such as cash purchase, cash sales. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இதுதான், cash purchase and cash sales. Okay, so by preparing total debtors, total debtors, எதன் மூலமாக டோட்டல் டெப்டாஸை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு மூலமாக, திஸ் ஒன் லெட்ஜர் ஃபார்மேட், லெட்ஜர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகேவா, லெட்ஜர் ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு க்ரெடிட் அக்கௌண்ட், க்ரெடிட் சேல்ஸ், க்ரெடிட் பர்ச்சேஸ் கேன் பி அசர்டைன் ரெஸ்பெக்டிவ்லி. பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், அனதர் ஒன் இஸ் பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட். பில்ஸ் ரிசீவபிள் அக்கௌண்ட், திஸ் ஒன் ஃபார்மேட் இஸ் லெட்ஜர் ஃபார்மேட், லெட்ஜர் ஃபார்மேட். So, the final step to preparing trading and profit and loss account and balance sheet. Balance sheet. Okay, now started the sums. So, this is the format of this is the format of total debtors account. நல்லா தெரிஞ்சுக்கப்பா, ஃபஸ்ட்டு ஒன்று எப்பயுமே ஓப்பனிங் பேலன்ஸு, இது திஸ் இஸ் ஒன் அசட்டு. ஸோ அசட் சைடுனால ஓப்பனிங் பேலன்ஸ் எந்த சைடு இருக்கும், டெபிட் சைடு இருக்கும், debit side. Okay, வா debit side. So total debtors account, particulars, இதெல்லாம் ரைட் பண்ணு பார்த்துக்குங்க, particulars amount, particulars amount. Next, creditors. So எந்த சைடு credit, எந்த சைடு debit, credit this side, debit. So இதுதான் மெயின், total debtors, particulars amount, credit side, particulars amount. Okay, வா. ஸோ பார்க்கலாமா இப்போ என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னு. ஸோ ஃபஸ்ட்டு ஓப்பனிங் பேலன்ஸ், ஃபஸ்ட்டு டெபிட் சைடு என்ன பார்க்கு, ஓப்பனிங் பேலன்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு செக் டிஸோனர், ஏதாவது செக் டிஸோனர் இருந்தால் செக் டிஸோனர். அடுத்து பில்ஸ் டிஸோனர், பில்ஸ் ரிசீவபிள்ஸ், பில்ஸ் ரிசீவபிள்ஸ். ஸோ ஒன்ஸ் அகெயின், ஃபஸ்ட்டு ஓப்பனிங், அடுத்து பேங்க்கில் ஏதாவது செக் டிஸோனர் ஆச்சுன்னா, அண்ட் தென் பில்ஸ் ரிசீவபிள்ஸ் அண்டு credit sales and credit sales. So yeah, next this side credit side, idha main. So maximum enna enna item irukku nu paathiralama. So first cash account received, so cash receive anda nama poduvom illaya, sales debtors yara cash kuduthirundanga, so appa cash vandhuchna. Next bank, checks received na indha side, check dishonor na debit side, discount allowed, sales return, bad debts, bills receivable.
இங்கேயும் பார்த்தீங்கன்னா பில்ஸ் ரிசீவபிள் இங்கே டிஸ்ஆனர்ட் அங்கே. ஸோ நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ், நெக்ஸ்ட்டு க்ளோசிங் பேலன்ஸ். ஸோ இதெல்லாம் சம்ஸ்லாம் உனக்கு கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு சில ஐட்டம்ஸ் கொடுக்கலன்னா பரவாயில்ல, போட வேண்டியதில்ல. ஒரு சில ஐட்டம்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ஐட்டத்தை மட்டும் போடணும், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் ஃபார்மெட். ஃபார்மெட்ன்றதில் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கும், பட் சம்ஸில் எல்லா ஐட்டம்ஸ் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, சரியா? நம்ம ஃபார்மெட்டை ஃபஸ்ட்டு படிச்சிடுவோம். ஸோ கேஷ் ரிசீட், பேங்க்கில் ரிசீவ் பண்ணது, டிஸ்கவுண்ட் அலாம், சேல்ஸ் ரிட்டர்ன், பேட் டெப்ட்ஸ், பில்ஸ் ரிசீவபிள், இது எல்லாமே எந்த சைடு வரும்? கிரெடிட் சைடு வரும், ஓகேவா? அது அண்டர்ஸ்டாண்ட் சைட், டெபிட் சைட், பேலன்ஸ் ஓப்பனிங் பேலன்ஸ், கிரெடிட் சேல்ஸ், செக் டிஸ்ஆனர், பில்ஸ் டிஸ்ஆனர், செக் டிஸ்ஆனர், பில்ஸ் டிஸ்ஆனர். ஆனால் செக்கு பணம் வந்துருச்சுன்னா கிரெடிட் சைட், பணம் வரலைன்னா டிஸ்ஆனர் ஆச்சுன்னா டெபிட் சைட், ஓகேவா? நவ்